இந்தியர்களுக்கு இந்திய சமூக பண்பாட்டின் அடிப்படையில் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர் ஸ்டான்லி ஜோன்ஸ். தன்னுடைய கல்லூரி நாட்களிலேயே தன்னார்வ மாணவர்கள் என்ற இயக்கத்தில் இணைந்து வெளிநாட்டிற்கு மிஷனரியாக செல்ல தீர்மானித்தார். இந்தியாவிற்கு வருவதற்கு முன் ஒரு நாள் அவர் ஓரிடத்தில் பிரசங்கிப்பதற்கு சென்றார். அதுவே அவரது முதல் பிரசங்கம். பிரசங்க பீடத்தில் ஏறி நின்றவுடனேயே செய்தி முழுவதும் மறந்து போனது. பேச இயலாதவராக உட்கார்ந்து விட்டார். அப்போது ஆவியானவர் அவரில் கிரியை செய்தார். பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் உன் வாழ்வில் செய்ததை சொல்லலாமே என்று அவர் உணர்த்தப்பட அந்நேரமே எழுந்து தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார். ஆராதனை முடிவில் ஒரு வாலிபன் வந்து தன்னை இயேசுவிடம் அர்ப்பணித்து ஜோன்ஸிடம் ஜெபித்து மறுவாழ்வு பெற்றான். இந்நிகழ்ச்சி மூலம் அன்றிலிருந்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ தீர்மானித்தார். இந்தியாவிற்கு வந்த ஜோன்ஸ் மெத்தடிஸ்ட் போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். உயர் ஜாதி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் அழைப்பை பெற்று அவர்களிடம் வித்தியாசமான அணுகுமுறையை கொண்ட சுவிசேஷகனாக பணியாற்றினார். ஜாதி சமூக வேறுபாடுகளை களைந்து அனைவரும் சமமாக வாழ வழி செய்யும்படியாக கிறிஸ்தவ ஆசிரமம் ஒன்றை ஏற்படுத்தினார். மகாத்மா காந்தியின் நண்பராகவும் விளங்கினார். இந்தியாவில் 40 வருடங்கள் மிஷனரியாக பணி செய்த இவர் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டார். பல புத்தகங்களை எழுதி ஆவிக்குரிய வாழ்வில் அதிகமானோரை தட்டி எழுப்பினார். உத்தம ஊழியக்காரராகவும் மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாகவும் வாழ்ந்து காட்டிய ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு மாபெரும் வழிகாட்டி.